தரமான மற்றும் விரைவான ஜவுளி உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தயாரிப்பாளர்களுக்கு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற டெக்னோடெக்ஸ் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலக சந்தைகளை நாம் கைப்பற்ற இதுவே சரியான தருணம் என்றார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் தடையற்ற ஒப்பந்தம் கடந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஐரோப்பிய யூனியன் மற்றும் வேறு சில நாடுகளுடனும் இதுபோன்ற ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். பெரிய நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஜவுளித்துறையில் உருவாகி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு 2.5% உள்ளது என்றும் இதை 12% வரை உயர்த்த முடியும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இத்துறை 200 பில்லியன் மதிப்புடைய துறையாக மாறுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். அதிக அளவிலான தரமான மற்றும் விரைவான ஜவுளி உற்பத்தியில் இத்துறையினர் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் கனிந்துள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். I was truly impressed by the scale of operation, by the modern technology used by some of the units in a remote area like Bhilwara, also in Chittorgarh. And I feel that it's time that we started looking at scale in the textile industry and more composite plants in a bigger way. We'll be more cost effective, we'll have good quality with modern technology as we grow in scale, and we'll have the ability to meet the needs of large corporate buyers across the world.